கூட்டம் முடிஞ்சிட்டு நாளைக்கு தர்மபுரியில் கூட்டம், அதுக்காக இன்னைக்கு இரவே நாங்க சேர்த்துக்கிறோம். அதிமுகவுடைய பொதுக்குழு வகை பிரதமர் நடக்க அறிவிச்சிருக்காங்க, அவங்க இருதரப்பு மோதல் எப்படி பாருங்க? அதாவது ஒரு கட்சி அதோடைய தலைமை பதவிங்கிறது தொண்டர்களால், அது குறிப்பாக புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தில் அடிப்படை உறுப்பினர்கள், அதாவது தொண்டர்கள் உறுப்பினர் கார்டு வச்சிருக்காங்க. அது எந்த பதவியில் இருந்தாலும் உறுப்பினராக இருக்கிறவங்க அனைவரும் சேர்ந்து தான் பொதுச் செயலாளர் தலைமை பதவியில் உள்ளவங்க தேர்ந்தெடுக்கணும்னு அவர் பைலான்னு சொல்ற சட்டத்திட்ட விதியில 72 கட்சி உருவாக்கினப்பே புரட்சி தலைவர் அவர்தான் சட்டத்திட்ட விதிகளை கொண்டு வந்திருக்காரு. காரணம், அதற்கு முன்பு அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து பின்பு 71 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு புரட்சி தலைவர் தான் பெரும்பங்கு வைத்தார். ஆனால் அவரை ஒரே நாளில் இந்த பொதுக்குழுங்கிற பேரில் ஒரு 2000 பேர் 3000 பேரை கையில் எடுத்து திரு கருணாநிதி அவர்களை வெளியேற்றின காரணத்தினால அன்னைக்கு ஒரு 4 MLAக்கள் தான் அவரோட வந்ததாக நான் நினைக்கிறேன். நல்லா சின்ன பையன்பா. அதனாலேயே 72 ஒரு கட்சியில் இது போல சதிகள் செய்து சூழ்ச்சிகள் செய்து ஆட்சி அதிகாரம் பணபலத்தை பயன்படுத்தி தலைமை பொறுப்பை ஒருவர் வந்து பிடித்து விடக்கூடாதுன்னு இருக்காங்கன்னா, தான் கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளரை தலைமையை தேர்ந்தெடுக்கணும், அதை எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறத ஒரு இந்த விதியை மாற்றுவதற்கு பொதுக்குழுவில் யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு கொண்டு வந்திருக்காரு. அதே தான் அம்மாவும் தொடர்ந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த கட்சியில் இன்னைக்கு வெறும் 2500 பேரோ 3000 பேர் நிர்வாகிகள்ங்கிற பேர்களை இவர்களுடைய பினாமிகளையும் தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் தேர்தல்ங்கிற பேரில் தல தவறுகள் செய்து பன்னீர்செல்வம் அந்த தேர்தல்களுக்கு ஒத்து கொண்டது தான் அவர் செய்த தவறு. நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தலை அப்படின்னு சொல்லி இப்போ குற்றச்சாட்டுகளாக இருந்தது. இவர்கள் கைத்தடிகளை ஏற்கனவே இவருக்கு பினாமி மாதிரி இருந்து வருமானத்துக்காக இவர் கூட பதவியில் கொண்டு வந்து இன்றைக்கு மீண்டும் தக்க வச்சுக்கிறதுக்காக 98% ஆதரவு தான் எதுக்கு பயப்படணும். இது இன்னைக்கு வைக்கலன்னா அதை மறுபடியும் அவசர அவசரமாக வைக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அதை தடுக்கணுங்கிற முயற்சி தான் திரு பன்னீர்செல்வம் வந்து காலம் கடந்து நடவடிக்கை எடுத்தார். உங்களுக்கு தெரியும், அதை நீதிமன்றம் நல்ல வேலை தலையிட்டு அதை தடுத்து விட்டது. இவங்க மறுபடியும் பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டி எப்படியோ இவங்க ஏதோ சட்டத்தில் ஹோட்டலில் புகுந்து இந்த 3000 பேர் வைத்துக்கொண்டு விலைக்கு வாங்கியவர்களால் பொதுக்குழுல இவர் பொதுச் செயலாளரோ இல்லை ஏதோ தலைமை ஒற்றை தலைமையாக வர்றதுனால புரட்சி தலைவர் கனவையும் அம்மா அவர்களுடைய கனவையும் தகர்த்தெறிந்து அவங்க சீட்டில் குறுக்கு வழியில் போய் உட்கார்றார். குறுக்கு வழியில் யாரும் வந்துடக்கூடாது, தொண்டர்கள் தேர்ந்தெடுத்து தான் தலைமை வர்றோம். இப்போ புரட்சி தலைவரும் அம்மாவும் அன்டிஸ்பியூட்டட் லீடராக இருந்தாங்க. அதனால் அவங்க இவருக்கு எதிர்த்து யாரும் நாமினேஷனை தாக்கல் செய்ய மாட்டாங்க, யுனானிமஸாக அவங்கள தேர்வு செஞ்சாங்க. இப்போ அதில் நிலைமை இருக்கா? அதனால் அது ஒரு ஃபெயிலியர் நிலைமைக்கு போயிருக்கு, இதுதான் உண்மை. இதனால தான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இது இந்த நரி கூட்டங்கள் மாதிரி இந்த மாதிரி ஒரு துரியோதன கூட்டம் மாதிரி இவங்கெல்லாம் பணத்திற்கு அடிமையானவர்கள், பதவி சுகங்களுக்கு அடிமையானவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக பழனிசாமி கூட நிற்கிறாங்க. அதனால் அவர்களோட நாமெல்லாம் அம்மாங்கிற ஒரு சிங்கம், அந்த சிங்கத்தோட குட்டிகள். அதனால் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை மீட்டெடுத்தோம், அம்மாவின் குதிகளை மீட்டெடுக்கணும்னா நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அம்மாவுடைய பெயரை அம்மாவுடைய திருவுருவத்தை அந்த கொடியில் வச்சு இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அம்மாவின் கொள்கைகளும் லட்சியங்களும் தமிழ்நாட்டில் கொண்டு செல்லணுங்கிறதுக்காக ஒரு நல்லெண்ணத்தில் உண்மையான தொண்டர்களால், ஏன்னா என் கூட வந்திருக்க இப்போ செல்வமாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், அப்போ அதிமுக நிர்வாகிகள் கூட வந்தவங்க வசதி வாய்ப்புக்காக ஆட்சி அதிகாரத்தோட பலன்களுக்காக வருமானத்துக்காக இருக்குன்னா அங்கே இருந்திருக்கலாமே. செல்வத்துக்கெல்லாம் எத்தனை கோடி வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கு இவர் மேலே ஒரு பெரிய நன்மதிப்பு எப்படின்னா, முதன் முதல்ல பழனிசாமியே எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்போ கூட அது வேணாம் நல்ல வந்தார். திருப்பி பன்னீர்செல்வம் அங்கே போய் சேர்றப்ப அன்றைக்கே கிளம்பி என்னை வந்து பார்த்தார், எனக்கு பழைய நண்பர். இருந்தாலும் பழனிசாமியே அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்கன்னு கூட கேட்கலாம். அப்போ அம்மாவுடைய ஒரு டாப்பில் உள்ள 4 மந்திரிகள் தான் நிர்வாகங்கள் அம்மாவுக்கு உதவியாக இருந்தாங்கல்ல, பன்னீர்செல்வம் அன்றைக்கு எங்களோட இல்லாமல் போயிட்டது காரணத்தினால அடுத்த எல்லா இடத்துல பழனிசாமி தான் இருந்தார், அவரை கொண்டு வந்தோம். அது வேற கதை.
நான்காளுகள் ஆட்சி இருந்த வரைக்கும் அந்த ஆட்சி பெரிய ராஜதந்திரங்கிற பேரில் ஒன்றுச்சு. இப்போ எவ்வளவு பணப்பலம் செலுத்தாலும் செலவு செய்தும் அவங்களால ஆட்சியை தக்க வைக்க முடியல. பல ஆயிரம் கோடி செலவு செய்தால் அவங்களாம் வெற்றி பெற்றாங்க. இவங்க ஒன்றும் மேற்கு மண்டலத்தில் பெரிய வெற்றி பெற்றிருக்காங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியும். அப்படி இவ்வளோ செலவு பண்ணவங்க இப்போ நகராட்சி அவங்க குடியிருக்கிற ஊர்களில் வார்டுலையும் அவர்கள் சொந்த நகராட்சிகள் எங்கே அரசியல் 40 வருஷம் இருக்கேங்கிறாங்களே 50 வருஷத்தில் நகராட்சியை கூட அவங்களால வெற்றி பெற முடியல. ஏன்னா திமுக அதை விட அதிக பண செலவு செய்து அந்த பேரூராட்சி உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பணத்திற்கு வேலை இல்லை, பணம் ஒரு அளவு தான் வேலை செய்யுங்கிறத காமிச்சிட்டு இவ்வளோ பெரிய புரட்சி தலைவரோட சின்னம் இருந்தும் ஏன் ஜெயிக்க முடியல? காரணம் தலைமைகள் அது ஒற்றையோ ரெட்டையோ 3, 5, 10 அது சரியில்லைங்கிறது தான். இது வருங்காலத்தில் நிச்சயம் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் குக்கர் சின்னத்தில் ஆர்கே நகரில் அம்மா தொகுதியில் அந்த ரெட்டையிலையும் திமுக வீழ்த்தி வர முடிஞ்சதுனால சட்டமன்றத்திலேயே இதை வர முடியாத காரணம் ரெட்டலை மேலே இருந்த ஒரு பிரியம் அம்மாவுடைய கட்சி தலைவர் கட்சிங்கிறதுனால நிறைய பேர் ரெண்டே சொன்னாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் அவங்க ஓட்டு போடலன்ட்டு நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சிங்களேன்னு கேட்டாங்க. இப்போ எல்லாரும் அவங்க சொன்னவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் சரியாக முடிவெடுத்திருக்கீங்க. ஏன்னா அம்மாவுடைய நான் அன்னைக்கு எடுத்த முடிவு அன்றைக்கு இது விளையாட்டாக தெரிஞ்சிருக்கோம் சிறுபிள்ளை தினமாக செஞ்சுருக்கோம் திமுகலேருந்து அண்ணா திமுகலேருந்து வெளியில் போயார் சக்ஸஸ் அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கவே இல்லை. அம்மாவுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் கொண்டு செல்லுங்கிறதுக்கு தான் அம்மாவுடைய படத்தை வச்சு அந்த கொடியை கொண்டு வந்தோம். மக்கள் ஆர்கே நகர் தேர்தலில் ஒன்றி தான் எனக்கு வெற்றி கொடுத்தாங்கிறது அந்த சின்னம் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் நாங்கள் கொண்டு சென்று மக்கள் உணர்வார்கள். இப்போ 10 வருஷம் தவறு செய்து வெளியில் இருந்த திமுகவே தெரிஞ்சிட்டாங்க நினச்சி ஆட்சிக்கு கொடுத்தவங்க அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளாலும் அம்மா அந்த இயக்கத்தை கொண்டு செல்லணும்னு சொன்னதுக்கான உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இருக்கிறதுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றங்களை உணர்ந்து வருங்காலத்தில் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க. அதுக்காக தான் சொன்னேன் நாங்கள் வெற்றி அடைவரை காத்திருப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆட்சி அதிகாரம் வாங்கி பழனிசாமி மாதிரியோ ஆட்சி நடத்துறதுக்கு இல்லை. மக்களின் திட்டங்கள் அம்மாவுடைய கனவுகள் நிறைவேற்றுறதுக்கு நியாயமான முறையில் போராடி வெற்றி பெறுவோம் அப்படிங்கறத எங்க கொள்கை. அது அங்கே எப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட 10 பேர் நிற்கிறாங்க. சாயங்காலம் காலம்பரம் 11 மணி நிலவரப்படி புயல் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு அத்தனை பேரும் பழனிசாமிக்கு பின்னாடி போயிருக்கேன். அவர் தான் தலைமைக்கு ஏற்றவர்னு நான் 5 மணி நேரத்தில் தான் அவங்களுக்கு ஞானதயம் வந்துச்சா எல்லாம் பெட்டிகள் செய்தது தான். இது எனக்கு தெரிஞ்சு 25 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் நபர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு வாங்கினது உண்மை அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தஞ்சாவூர் அன்றைக்கி போயிருந்தேன் அங்கே வைத்திரிங்கம் கூடவே இருந்தவர்கள் வைத்திரிங்கம் சென்னையில் இருந்தப்போ அந்த ஒரு ஒன்றுக்கு புரோஜனம் இல்லாத ஆளுகள் பதவியில் இருந்தவங்களுக்குலாம் 4 கோடி 2 கோடி கொடுத்து வாங்குறாங்க. சில 1.5 லட்சம் 50 லட்சம் 1 கோடி கொடுத்தாங்க. படத்தை வாங்கிட்டாங்க போயிட்டு திருப்பி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த முறை போயிருந்தப்போ அவங்கெல்லாம் திருப்பி கைத்திருக்கிட்டே அப்படி இந்த சூதாட்ட காய்களை போன்று நபர்களாக இருந்தவர்கள் கூட நான் செயல்படக்கூடாது. உண்மையான தொண்டர்கள் அங்கே பலவீனமாக இருக்காங்க. அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அம்மாவுடைய கட்சி அம்மாவுடைய இதுன்னு ஏமாற்றிட்டுருக்காங்க. ஆட்சி இருக்குன்னு அவர்கள் உணர்ந்து எங்களோட வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. ஜனநாயக முறையில் நாங்கள் போராடி குறுக்கு வழியில் இல்லை ஜனநாயக முறையில் போராடி குக்கர் சின்னத்தை பட்டி தொட்டியெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. பன்னீர்செல்வம் திரு வைத்திலிங்கம் திரு மனோஜ் பாண்டியன் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சையதுகான் திரு ஜெயஸ்ரீபுரான் போன்றவர்கள் துணிச்சலோடு அங்கே போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அங்கே இருந்தது ஒரு கயவாளி கூட்டம் எல்லாம் காசுக்காக வந்த கூலிப்படை கூட்டம் அது. அதில் தைரியமாக போன அந்த தைரியத்தை நான் உண்மையாக பாராட்டுறேன். உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. இதுல வந்து இந்த இயக்கம் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில போராடிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் அம்மா அதிமுக உள்ள எந்த தொண்டரும் அங்கே இந்த மாதிரி சகித்துக் கொள்ள முடியாமல் இருப்பவர்கள் இப்படி தப்பாக போயிட்ட ஏமாற்றப்பட்டவங்கிற உணவங்களும் எங்களை நோக்கி வருவாங்க. அதில் யார் வந்தாலும் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் உரிய மரியாதை அவர்களுக்கு கொடுத்து அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு எந்த பாகுபாடுமின்றி நாங்கள் செயல்படுவோம். திமுக தானே சாதகமாக அமையும் தேர்தலில்
ஏற்கனவே இரண்டாவது பிரிஞ்சு இப்ப மூன்றாவது பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்படிதான் இப்ப மறுபடியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற முன்ன இரண்டா பிரிஞ்சது உண்மையா அம்மாவுடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றக்கூடியவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் சொல்லி எங்க கூட வந்தவங்க இருந்தாங்க. இல்லை அது அம்மாவுடைய கட்சியை விட்டு வர முடியாமல் இருந்தவங்கன்னா இப்போ உண்மையை உணர்ந்துட்டாங்க. ஒருத்தர் கூட யாரோ இந்த பதவியில் இருந்தாங்க சில பேர் அங்கே போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 89 ஜார்ஜேன்னு பிரிஞ்சவங்க கூட யாரும் பெருசாக போகல. திரும்பவும் நீங்கள் அந்த தேர்தல் ரிசல்ட்டை பார்த்தாலே தெரியும் ஓட்டு அப்படி தான் பிரிஞ்சாங்க. உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள் நீங்கள் யாரோ செந்தில் பாலாஜி செல்வகணபதியை வச்சுட்டுலாம் நீங்கள் இடப்படாதீங்க. அவங்க அவங்க சுயநலத்துக்காக இருக்கிறவங்க உண்மையாக அம்மாவுக்காக தலைவருக்காக கட்சியில் இருக்கிறவங்க இந்த ஏக்கத்தை விட்டு வெளில போகப்பட்டாங்க. அப்படி இருந்தால் அம்மாவுடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது அம்மாவுடைய தொண்டர்களால் உருவப்பட்டது இல்லை யார் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களா யாரும் எல்லாம் எங்கள் கூட வருவாங்க. அவங்க உண்மையை உணர்ந்து வருவாங்க. அதனால் மூணாலாம் ஆகாது மீண்டும் ஒன்றாகும் இந்த நடைமுறை. அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் வர்றதுக்கும் ஜனநாயக முறையில் வெற்றி பெற்ற பிறகு அம்மாவுடைய இயக்கம் அன்றைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் அதை மீட்டெடுப்பதற்கும் நாங்கள் ஏற்ற சூழலை நிறைவேற்றுவோம். அம்மாவுடைய ஆசையோட தலைவரோட ஆசையை நிறைவேற்றுவோம். ஏன்னா நாங்கள் நேர்மையான பாதையில் போயிட்டுருக்கோம். அதனால் மூன்று நாள் ஆக வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு சாதகமாக இப்போ தெரியும் தேர்தல் வரும்பொழுது நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். நீங்கள் சொல்ல அதாவது ஒரு அயோக்கியர்கள் கூடாரமாக மாறிட்டு அங்கே வந்து உழைப்புக்கோ உண்மைக்கோ மரியாதை இல்லாத கூட்டமாக பணத்திற்காக அரசியல் செய்கிற கூட்டமாக அது மாறினதுக்கு கூட அது தேவையில்லைன்னு தான் நான் வெளில வந்தேன். நான் என்றைக்கும் சொல்லிட்டேன் நான் அதில் நான் என்றைக்கும் வர மாட்டேன். எனக்கு யார் மேலே தனிப்பட்ட விருப்புலாம் கிடையாது. அது இயக்கம் இயக்கமாக செயல்படலை. நானும் 23 இந்த இயக்கத்தை அம்மா பண்ணிட்டு பார்க்குறேன். அதனால் நான் வந்து அம்மாவுடைய இயக்கத்தை வழிபடுத்துறதுன்னா இதான் வழி. ஜனநாயக முறையில் நீங்கள் பதுக்கி இருந்து போய் பாயிறது அதெல்லாம் குறுக்கு வழியிலெல்லாம் பிடிக்க முடியாது. சில பேர் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க இவர் அம்மாவுடைய இயக்கத்தை மீட்டெடுப்பேன்னு சொல்லிட்டு அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கி போயிட்டுருக்காரு அப்படின்னு. அதுதான் இப்போ அதுதான் சரியான ஜனநாயக முறையான வழி. இதுதான் சரியான தீர்வு. இதுதான் மக்கள் போய் சென்றடைவேன் சரியான வாய்ப்பு. ஏன்னா தேர்தலில் சின்ன இல்லாமல் நீங்கள் போட்டியிட முடியாது. ரெட்டையில் வரும் அண்ணா திமுக வரும்னு வானத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும். காக்கா எச்சன்தான் போட்டுக்குவோம். அதனால் உண்மையான வீரன் போராடி வருவான். நாங்களாம் அம்மாங்கிற ஒரு சிங்கம் எல்லாருக்கும் தெரியும். பெண் சிங்கம் அதோட குட்டிகள் அந்தவங்கள அவங்க கூட இருக்கிற நாங்கள் இருந்தவங்க நாங்கள் வந்து தைரியமாக போராடி மக்கள்கிட்ட மனதை கவர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து நேரடியாகவே சேலம் இளங்கோவன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மாதிரி அந்த 10 குற்றவாளிகளுமே சேலம் இளங்கோவன தான் சொல்றாங்க. ஆனா இதுல வந்து திமுகவோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? திமுக எப்பயுமே சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கும். தேர்தலுக்கு மட்டும் எதிர்கட்சி தலைவர் இருந்த ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கம்பெனி பெரிய தப்பு தவறுகள் போடுது அதனால ஆட்சி மாற்றம் ஏற்படுன்னு சின்ன குழந்தை கூட தெரிஞ்சிருந்துச்சு. அப்ப அவரு முடியாத 55 இருக்காங்கிறாரு. என் புறந்தத்துலதான் இருக்கட்டும் 68 ஒருத்தர் முதலமைச்சராக வாய்ப்பு வர்றப்ப பொய்யான வாக்குறுதிகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. உண்மையாக அன்னைக்கு 5,00,000 கடன் இருக்கு, இந்த கடன்லேருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்பேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன், மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அனைத்து தரப்புக்கும் நல்ல திட்டங்களை கொடுத்து தமிழ்நாடை வந்து முன்னேற்றுவேன்னு சொல்கிறத விட்டுட்டு இன்றைக்கு அவர் செயல்பாடு சும்மா திராவிடர் மாடல் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு. திராவிடர்களாகிய மக்கள்லாம் வருத்தம் அளிக்கிற விதமாக அவர் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார், இந்த ஊழல் மந்திரிகள் எல்லாம் ஒரு தனி ஏற்கனவே தான் ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் அமைச்சு அதெல்லாம் காத்தோட போச்சு. எல்லாம் ஏற்கனவே 60-40 ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க உங்களுக்கு தெரியும். பழனிசாமி ஆட்சி இருந்தப்ப 60-40 ஒரு இதில் இருந்தவங்க தொடர்பில் இப்போ அதனால அடக்கி வாசிப்பாங்க. இன்னொரு பயம் இருக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வலுப்பெற்றா தனது வாரிசுகளுக்கு ஆபத்து வந்துருமோங்கிற பயத்திலையும் இந்த சுயநல கோஷ்டியே இருக்கட்டும் அடிச்சிட்டு நிக்கட்டும் நினைக்கிறாரு. பட் அதன் தவறு, மக்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள், தொண்டர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள். எப்பவுமே வந்து அதிமுக வந்து திமுக இருந்துதான் வந்து அரசியல் பண்ணும். இப்ப வந்து ஓபிஎஸ்னுடைய மகன் வந்து முதலமைச்சரை சந்திச்சு இலங்கைக்காக நிதி எல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிந்த ஓபிஎஸ் பிப்ரவரி 7
2017 வரைக்கும் தான் எனக்கு தெரிந்த பழைய நண்பர் ஓபிஎஸ். அதுக்கப்புறம் அவர் எப்படி அவர் பையன்லாம் நான் அங்கே எம்பியார் வந்து சின்ன பையனுங்க, அவர்கள் நடவடிக்கை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல, அடுத்தவன் அது அவங்க இஷ்டம். ஆனால் உண்மையான அம்மாவுடைய தொண்டை, உண்மையான அதிமுக தொண்டை என்றைக்கும் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே திமுகவை தீய சக்தின்னு சொல்லி தான் புரட்சித் தலைவர் ஆரம்பித்தார். அந்த இயக்கத்துக்கு அம்மாவுடைய பிடிக்கலன்னா வீட்டில் கூட போயிருந்துக்கலாம். திமுகவில் சேர்றவங்க என்னால், ஏன்னா செந்தில் பாலாஜி போனானிக்கே நான் சொன்னேன், நான் இருக்கேன், நீங்கள் அண்ணா திமுகவில் கூட போய் சேர்ந்துருக்கலாம், ரொம்ப சீக்கிரமாக இருக்க பாலாஜி அப்படின்னு சொன்னேன், நான் இருக்கேன். அதை ஏற்றுக்க முடியாது. அது அவர் 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 தவறான, அவர் ஒரு எம்பியாக நான் போய் பார்த்தேன், எங்கள் தொகுதிக்கு தேவையானதை பார்த்தேன்னு அவர் சொல்கிறார். சாதாரணமாக ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறது ஒன்றும் தவறான செயல் இல்லை. பட் அது உள்நோக்கம் இருந்தால், நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது தவறான நோக்கம் இருந்தால் அது நிச்சயம் வெளிப்பட்டுரும். ஏதாவது கத்திரிக்காய் புத்தினா கடைக்கு வந்துடும். எனக்கு அது அதில் நம்ம போய் தேவையில்லாத அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேணாம். எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பேசும்போது பழனிசாமியோடைய அந்த அசுரத்தனமான அந்த விபரீத ஆசையினால பண மூட்டைகள் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற பணத்தை கொடுத்து யாரையும் விலைக்கு வாங்கிடலாம். உண்மையாகவே அது இருந்தாலும் ஒரு 20% ஓபிஎஸ் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் வெறித்தனமாக எல்லாரையும் வாங்குறேன்னு பணத்தை அள்ளி இறச்சி இரு கூட இருந்தவங்களையும், ஏன்னா இவர் இவர் தவறு பண்ணி வந்தவர்னால கூட இருந்தவங்களுக்கு 25 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் கொடுத்ததாக தானே மக்கள் பேசிக்கிறாங்க ஊடகங்கள்லாம் வெளிவந்துச்சு அது மாதிரி செய்திகள். அதனால தான் சொல்கிறேன் அது அழிஞ்சிகிட்டு இருக்கு, திவால் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அது கம்பெனியாக இருக்கிறதுனால, வியாபார நிறுவனமாக இருக்கிறதுனால திவால் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன். அதாவது அம்மாவின் இயக்கத்தின் நிலைமை உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. இதை இன்னைக்கு ஓபிஎஸ் பத்தி நான் சொன்னப்ப அங்க இருக்கார் அவர் மைக் குமார், அவர் சொல்றார் ஆடு நினைந்ததுன்னு ஓனாய் அழுகுது, ஓனாய் கூட்டமாயிட்டது. ஆடுகளாக இருந்தவங்க அம்மா வரைக்கும் இருந்தவங்க பழைய புராண கதையில் கேட்டிருப்போம், இந்த ஆடுகள்லாம் குதிரை அம்மா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரி இந்த ஆடுகளாக இருந்தவங்கள்லாம் இன்றைக்கு ஓநாய்களாக குள்ளநரிகளாக மாறி அந்த மிருகங்களாக மாறி பணம் தின்ற பேய்களாக மாறிட்டாங்க. அவர்கள் தான் ஓநாய்களாக ஆகிட்டாங்க. அதனால் அந்த ஓநாய் கூட்டம் வந்து நிச்சயம் தோல்வியை சந்திக்கும். அரசியல் வந்து என்ன நடக்குது நம்ம ஏன் பதில் சொல்லணும்? அது வந்து இந்த மாதிரி யூகங்களுக்குலாம் பதில் சொல்லக்கூடாது. அது ஒரு நல்ல இதுவும் இல்லை. அதிமுக இரண்டாம் பீரியடுக்கு பாஜக ஒரு காரணமா இருக்கா? பாஜக சொல்லி தான் அன்னைக்கு தலைமை கழக கூட்டத்தில் ஒற்றை தலைமை வேணும்னு அந்த மாதவரம் மூர்த்தி மாதிரி 8 பேரை செட் பண்ணி பாஜக பேச வச்சுச்சோம். அது உண்மைன்னா நீங்க சொல்றது அது அவரு சொல்லிருக்காரு, அவர் சொல்லிதான் நாங்க சேர்ந்தோன்ட்டு. அப்ப ஆட்சி இருந்துச்சு, ஆட்சி போயிடக்கூடாதுன்னு ஒரு வேலை. நான் உடனே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லுவீங்க, நீங்க சொன்னாலும் சரி, என் மனதுக்கு எது சரின்னு படுதோ அதான் சொல்லுவேன். நாங்கள் வேண்டாம், எடப்பாடி தான் சிறந்த நபர் அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வத்தை அவரோட சேர்ந்து சொல்லியிருக்கலாம். இப்போ காலம் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தியிருக்கோம். ஏன்னா துரோகிகள் இன்றைக்கும் துரோகிகள் தான். தவறான வழியில் வந்தவங்க எப்படி இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும்? அதனால் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றைக்கு சொன்னப்போ ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி மாதவரம் மூர்த்திகிட்ட நீங்கள் கேட்கணும், அங்கே 7-8 மாவட்ட செயலர் பேசுனதாக சொன்னாங்களா, அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. நீங்கள் பிஜேபி சொல்லி பேசுனீங்களா, இல்லை பழனிசாமி சொல்லி, இல்லை பெட்டிக்காக பேசுனீங்களா? நீங்க ஒரு புறம் திமுக மேல கடுமையான விமர்சனம் இருக்கீங்க, ஆனா ஸ்டாலின் குறிப்பிடும் போது சொல்றாரு எனக்கு மக்கள் பணி செய்யவே நேரம் போகல அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே நேரத்துல மைக் பிடித்து வெற்றி பேச்சு பேசுறவங்க எல்லாம் போய் கேட்காதீங்க, மக்கள்கிட்ட போய் கேளுங்க, மக்கள் இன்முகத்தோட இருக்காங்க எங்க ஆட்சியில அப்படின்றாரு. மக்கள் இன்முகத்தோட தான் இருப்பாங்க, தேர்தல் வரும் தெரியும். இந்த திராவிட மாடல் சொல்லி ஊரை ஏமாத்துறத மக்கள் சிரிச்சிருப்பாங்க, அவங்க வந்து சிரிக்கிறாங்க. அதை வந்து சிரிப்பில் பல வகை மகிழ்ச்சி சிரிப்பு இருக்குது, நக்கல் சிரிப்பு இருக்குது. அது பார்க்குறப்ப காரில் போகிறப்ப இன்பகமாக தான் தெரியும். காலம் பதில் சொல்லும், யாரும் மைக்கில் இதே வெட்டி பேச்சு பேசுகிறவங்க தான் ஆர்கே நகரில் டெபாசிட் காலப்பெண்ணு செய்தார்கள் அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்கள். இது தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கிற காலம் வருங்கிறது 55 ஆண்டு அனுபவம் உள்ள ஸ்டாலினுக்கு தெரியும். இன்றைக்கி பழனிசாமி கம்பெனிக்கு நட்போடு இருக்கிறது காரணமே அமமுக வளர்ந்துடக்கூடாதுங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க.
நிறைய சொல்றாங்க, அரசியல் வல்லுநர்களே சொல்றாங்க, அது யாருடைய வளர்ச்சியை யார் தடுக்க முடியாது. சில நாள்கள் தடை செய்யலாம், இயற்கை அதற்கு உதவி செய்யும், நேர்மையா இருக்கிறப்ப நம்ம வெற்றி பெறுவோம். சார், அப்புறம் தமிழகத்துல வந்து இப்ப தொடர்ச்சியா வந்து கொலை கொலைகள்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கு, அதே மாதிரி கஞ்சா லாட்டரி இந்த மாதிரிலாம் இருக்கு, ஆன்லைன் சூதாட்டம் பெருகிட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்க எப்படி பாருங்க? திமுக திராவிட மாடல்ல நடக்கிற வளர்ச்சி, திராவிட மாடல் வந்த உடனே ஏற்படுற வளர்ச்சி, ரவுடிகள் ராஜ்யம் தொடங்கிட்டு கட்ட பஞ்சாயத்துல நடக்குது, திராவிட மாடல் ஆட்சி இப்படி தானே. மக்கள் 10 வருஷமா ஆட்சியில் இல்லாதப்ப தெரிஞ்சிருப்பாங்க நினைச்சு ஏமாந்து வாக்களிச்சிட்டோன்னு நிச்சயம் வருத்தப்படுறாங்க. எப்படி நிறைய பேர் பழனிசாமி கம்பெனி அது அம்மாவுடைய கட்சி தான் ஏமாந்து வாக்களிச்சாங்களோ அது மாதிரி.